ட்ராவல் பண்ணணாங்கிறது சில இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சில பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து டெல்லி வழியாக வந்தேன். ஸோ நான் சென்னையிலேருந்து விஸ்தாரான்ட்டு ஒரு லோக்கல் ஃப்ளைட்லையும் அங்கேருந்து கேஎல்எம்ங்கிற ஃப்ளைட்லேயும் வந்து நான் இப்போது நெதர்லாண்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண டேட்டும் நீங்கள் ஃப்ளைட் அடுத்தது நெதர்லாண்டுக்கு நீங்கள் ஏற போகிற டைம்லே 24 hours உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சப்போஸ் 24 hours மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஒரு டெஸ்ட்டு டெல்லியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் வந்த டைம் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண டைம் தான் 24 hours அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ 24 hours மேலே ஆயிடுச்சு, 1 hour எக்ஸ்ட்ரா ஆனாலுமே அவங்க வந்து அந்த ரேபிட் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதே ஸ்வாப் டெஸ்ட்டு தான், அதோடய நேம் வந்து கரெக்டாக ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜஸ்ட்டு நோஸில் மட்டும் தான் ஸ்வாப் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டிபிசிஆர் வந்து உங்களுக்கு வாயிலையும் எடுப்பாங்க நோஸ்லேயும் எடுப்பாங்க இல்லையா, இது ஆன்டிஜென் வந்து ஜஸ்ட்டு நோஸில் மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த ரிசல்ட் வந்து ஒரு 15 to 20 minutes கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு அது தேவைப்படுதுங்கிறப்ப நம்ம அந்த டைமில் ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற டைம் வந்து இந்த பிஃபோர் 24 hours பிஃபோராக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் நெதர்லாண்ட் ஃப்ளைட் ஏறுறப்ப கரெக்டாக அந்த டைம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிபிசிஆர் வந்து சாம்பிளை வந்து 24 hours முன்னாடி அந்த கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கலனாலுமே இப்போ நம்ம 24 hours ஆகிடுச்சுன்னா திருப்பி நான் அகெயின் டெல்லியில் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. கரெக்டாக எனக்கு வந்து 45 minutes கிட்ட, ஆக்சுவலி 15 to 20 minutes தான் சொல்கிறாங்க, பட் கரெக்டாக எனக்கு 45 minutes அந்த ரிசல்ட் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு 45 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 12 years பிஃபோராக இந்த 12 years பிலோ குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக டெஸ்ட்டு எடுக்கலை. ஆர்டிபிசிஆர்னு தேவைப்படலை, இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு என்னோடய குழந்தைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஸ்வாப் டெஸ்ட் ரேபிட் டெஸ்ட் வந்து அங்கே வேணான்னே சொல்லிட்டாங்க, அதனால் குழந்தைக்கு நான் எடுக்கலை. இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சில கண்ட்ரிஸ் சேஃபர் கண்ட்ரிஸ்னால் இந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே தேவையில்லைங்கிறாங்க. சேஃபர் கண்ட்ரிஸ்னால் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், சவுத் கொரியா, தாய்லாண்டு, அதை மாதிரி சில கண்ட்ரிஸை வந்து அவங்க சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு சேஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறப்ப இந்த ரிப்போர்ட்னால் நெசசரி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா ரிசல்ட்டுமே உங்கள் மொபைலில் காமிக்கக்கூடாது, ஹார்ட் காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. இப்போ நீங்கள் செக்இன் பேக் செக்இன் பண்ண போனாலும் அந்த இடத்துல வந்து அந்த ரிசல்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துலையுமே இமிக்ரேஷன் அவங்க செக் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே கூட அந்த ரிப்போர்ட்டு கேட்பாங்க. அதனால் ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, அதோட எக்ஸ்ட்ரா காப்பி கூட போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் காப்பியை வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த ரிசல்ட்டுமே வந்து இங்கிலீஷில், ஜெர்மனில், ஃப்ரெஞ்சில், இட்டாலியனில், ஸ்பானிஷ், டச் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரீச் ஆகிட்டு நெதர்லாண்டில் ரீச் ஆகிட்டு ஒரு 10 days வந்து குவாரண்டைன், செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரேபிட் டெஸ்ட்டு, ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ரேபிட் ஆன்டிஜென்னால் என்னங்கிற டெஸ்ட்னே எனக்கு தெரியல. ஸோ அது இது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஆக்சுவலி ரேபிட் ஆன்டிஜென்ங்கிறது நோஸில் தான் எடுக்கிறாங்க, அது ஒரு 15-20 minutes ரேபிடுங்கிறதால ஒரு 15-20 minutes உங்களுக்கு ரிசல்ட் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நெதர்லாண்டுக்கு வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவிட் இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை நீங்கள் 24 hoursக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு எடுத்துக்கோங்க. அது முடியாத பட்சத்தில் சில இடத்துலனா வந்து ஏன்னா மார்னிங் எடுத்துட்டு மார்னிங் மட்டும் தான் சாம்பிளே கலெக்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ரிசல்ட் வர்றதுக்கு. அதனால் பார்த்து நீங்கள் சப்போஸ் எடுத்துக்கலனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங் உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டோட டைமிங் வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எனக்கு ரொம்ப அது கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆர்டிபிசிஆர் கப்பல்